ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எப்படி மருந்துகள் தயார் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய எஸ்எல்இன்னு சொல்லக்கூடிய லூப்பஸ், இதோட விரிவாக்கம் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஷார்ட் ஃபார்மில் லூப்பஸ்னு சொல்லுவாங்க. லூப்பஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனி வியாதி கிடையாது, அது ஒரு வியாதிகளோட கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூப்பஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறது, எதிர்ப்பாக செயல்படுறது. நம்ம உடலில் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் செல்கள் இருக்குது. நம்ம ரத்தத்தில் செல்கள் இருக்குது, திசுக்களில் செல்கள் இருக்குது, நம்மளோட ஆர்கன்ஸ் உடல் உறுப்புகளில் செல்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் செல்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி எந்த செல்க்கு எதிர்ப்பாக வேணால் செயல் வாய்ப்பு இருக்கு. எந்த ஆர்கனுக்கு எதிர்ப்பா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படுதோ அந்த ஆர்கன் டேமேஜ் ஆகும். பொதுவா பார்த்தோம்னா இந்த எஸ்எல்இ யார அதிகமா தாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பெறும் வயதில் உள்ள பெண்களை, அதாவது 18 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிற பெண்களை தான் இது அதிகமாக தாக்குதுன்னு சொல்லுவாங்க. அதற்காக ஆண்களுக்கு லூப்பஸ் வராது அப்படி எதுவும் இல்லை. சதவிகிதம் பார்த்தோம்னா பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. லூப்பஸ் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோமா, அதிகமாக பாதிக்கப்படுற உறுப்பு தோல். தோல் நோய்கள் இவர்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்கும், அதாவது சூரிய வெளிச்சத்தில் போனோம்னா இவங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஏற்படும். உடலில் ரேஷஸ், திட்டு திட்டாக சிவப்பு நிறத்தில் ரேஷஸ் ஏற்படும். அதோட கூட அவர்களுக்கு அதிகப்படியான ஃபெட்டிக் இருக்கும். ஃபெட்டிக்னு சொல்லும்போது உடல் சோர்வு, சாதாரண சோர்வை விட எதுவும் வேலை செய்யலைன்னா கூட சும்மா வெயிலில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கும். வண்ணத்து பூச்சியோட உருவத்தில் அந்த ரேஷ் இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக இது லூப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம நோஸ் பிரிட்ஜுக்கு மேலே அந்த பட்டர்ஃப்ளையோட உடம்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட சீக்ஸில் பட்டர்ஃப்ளையோட இறகுகள் விரிஞ்சு இருந்தார் போல் அந்த ஷேப்பில் ரேஷஸ் தோணும். அதே மாதிரி டிஸ்காய்டு ரேஷஸ்னு சொல்லுவாங்க, வட்ட வடிவில் நெற்றியில் மற்றும் சன் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துலலாம் பார்த்தோம்னா வட்ட வடிவில் ரேஷஸ் தோன்றும். இவைகளும் தோலில் லூப்பஸ் வந்தால் வரக்கூடிய அறிகுறிகள். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோம்னா ஜாயின்ஸ் அஃபெக்ட் பண்ணும், போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும், எலும்புகளையும் மூட்டுகளையும் அஃபெக்ட் பண்ணும்போது அவர்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற சிம்டம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூட்டுகளில் அதிகப்படியான ஸ்டிஃப்னஸ், மூட்டுகளில் அதிகப்படியான வலி ஏற்படும். இது ஒரே முட்டியில் இருக்காது, மாறி மாறி கூட சில நேரங்களில் வரும். அதனால் இதை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட சில நேரங்களில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே லூப்பஸ் இருக்கிறவங்களுக்கு ஜாயின்ஸும் போன்ஸும் அஃபெக்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக இருக்கும். இது தவிர நம்மளோட பிளட் வெசல்ஸ் லூப்பஸ் அஃபெக்ட் பண்ணும். பிளட் வெசல்ஸை லூப்பஸ் அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளோட ரத்த குழாய்களில் சுருக்கம் ஏற்படும். ரத்த குழாய்களில் நமக்கு அழற்சி ஏற்படும் போது ரத்த குழாய்கள் சுருங்க செய்யும். அதனால நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ரத்த ஓட்டம் சீராக இல்லாத நிலையில் நமக்கு எல்லா பாகங்களுக்கும் ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத போது அந்த பாகங்களோட செயல்பாடு அஃபெக்ட் பண்ணும். ஒருவேளை நமக்கு இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்போ அல்லது அழற்சியோ ஏற்பட்டால் இதய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி லூப்பஸ் இருக்கிறவங்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய செல்களும் சில நேரத்தில் அஃபெக்ட் ஆகும். அப்படி மூளை செல்கள் பாதிக்கப்படும் பொழுது என்ன ஆகும்னா, அவர்களுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும், மயக்கம் போன்ற உணர்வுகள் வரும், மயக்கம் வரும்பொழுது வாந்தியம் உண்டாகும், குழப்பங்கள் வரும், அவர்களுக்கு மெமரி லாஸும் ஏற்படும். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே அவர்களுக்கு எல்லா நேரத்திலையும் இருக்காது. ஃப்ளேரப்ஸ் வரும்பொழுது சில நேரங்களில் இந்த சிம்டம்ஸ் வந்து முற்றிய நிலையில் வரும், அதி தீவிரமாகவும் வரும். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் மருந்து கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற நாட்களில் அவை சமாளிக்கும் அளவில் இருக்கும். அதோட கூட லூப்பஸ் இருக்கிறவங்களுக்கு கிட்னிஸும் பாதிக்கப்படும். கிட்னிஸ் பாதிக்கப்படும் பொழுது அதை லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் சொல்லக்கூடிய செல்களை லூப்பஸ் அஃபெக்ட் பண்ணும்பொழுது அந்த நெஃப்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் தோன்றும். நெஃப்ரைட்டிஸ் வரும்பொழுது என்ன ஆகும்னா கிட்னியோட செயல்பாடு பாதிக்கப்படும். அப்போ நம்ம யூரின்ல சில நேரங்களில் ஆல்புமின் கலந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகும்பொழுது அவர்களுக்கு கை காலில் வீக்கம், முக வீக்கம் போன்ற பிரச்சனைகள் தோன்றும். அதற்கு அவர்கள் நெஃப்ராலஜிஸ்டை சந்திச்சு அதற்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டா அந்த வீக்கத்தை நம்ம குறைச்சிடலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரத்தத்தில் உள்ள செல்களை லூப்பஸ் அஃபெக்ட் பண்ணும்பொழுது, அட்டாக் பண்ணும்பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களின் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. லூப்பஸ் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிக அளவில் ரத்த சோகை இருக்கும். ரத்த சோகை இருக்கக்கூடிய நோய்
நோயாளிகள் அனீமியாக்கான மருந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹெச்பி லெவல்ஸ் மெயின்டைன் ஆகும். எஸ்எல்இ நம்ம கிட்னிஸை அஃபெக்ட் பண்ணும்பொழுது நம்ம கிட்னிஸில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய செல்கள் பாதிக்கப்படும். இதனால் ஒரு சிலருக்கு லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் உண்டாகும். நெஃப்ரைட்டிஸ் ஏற்படும் பொழுது நம்ம கிட்னிஸில் இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். கிட்னிஸோட செயல்பாடும் வந்து சில நேரங்களில் பாதிக்கப்படும். கிட்னிஸ் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு யூரின்ல அதிக அளவு ஆல்புமின் சொல்லக்கூடிய புரோட்டீன் வெளியேறும். இதை வச்சும் நம்ம அவர்களுக்கு லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எஸ்எல்இ எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஜெனட்டிக்காக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வரும்பொழுது ஃப்ளாரப்ஸ் வரும். இதனால் நோயின் அறிகுறி வெளியில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் எக்ஸ்போஷர் டு சன்லைட், அதிக அளவில் நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில மருந்துகள் வந்து இதை ட்ரிகர் பண்ணும், ட்ரக் அலர்ஜிஸும் இதை ட்ரிகர் பண்ணும். அதோட கூட இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றுனாலையும் நமக்கு சில நேரங்களில் எஸ்எல்இ வெளிப்படும். இதுதான் இதற்கான பொதுவான காரணங்கள். இது தவிர அதிகப்படியான மன அழுத்தமும் மன உளைச்சலும் எஸ்எல்இயை உண்டாக்கும் கூட ஆய்வுகள் சொல்லுது. எஸ்எல்இக்கான டெஸ்ட் என்ன, எஸ்எல்இ ஒருத்தர் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒரு டெஸ்ட்ல நம்ம வந்து எஸ்எல்இயை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அறிகுறி இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம எஸ்எல்இ இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு நோயின் அறிகுறிகளின் கூட்டா இருக்கிறதுனால நம்ம பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அந்த பேஷண்ட்ஸை பிசிக்கலா எக்ஸாமின் பண்ணி அந்த டாக்டர் வந்து சில எஸ்எல்இக்கான சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சுதான் ஒருத்தருக்கு எஸ்எல்இ இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக அதிகப்படியான டயர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, அலர்ஜி டு சன்லைட், ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை ரேஷ் ஃபேஸில் இருக்கும், ஜாயின் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ், மூட்டுகளில் வலியும் பிடிப்பும் இருக்கும். அதோட கூட அவர்களுக்கு யூரின் கழிப்பதில் சிரமம், முகத்தில் வீக்கம், காலில் வீக்கம், அதிகப்படியான இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளும் இருக்கும். இவையெல்லாம் இருந்ததுன்னா எஸ்எல்இ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான டெஸ்ட்களை எழுதி தருவாங்க. எந்த மாதிரியான டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்னிஸ் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. யூரின்ல ஆல்புமின் ஏதாவது, புரோட்டீன்ஸ் ஏதாவது லீக் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. இது தவிர ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, இந்த டெஸ்ட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாங்க. ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு எஸ்எல்இ சிம்டம்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஏஎன்ஏ நெகட்டிவா இருந்தாலும் எஸ்எல்இக்கான சிம்டம்ஸ் இருக்கலாம். நோயின் அறிகுறிகளை வைத்து தான் இதற்கு வைத்தியம் பண்ணுவாங்க. எஸ்எல்இக்கு எந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகள் கொடுப்பாங்க. அதோட கூட ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, மலேரியாவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள். ஏதோ ஒரு விதத்துல எஸ்எல்இயை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுனால அந்த மருந்தை துணை மருந்தாக கொடுப்பாங்க. இதோட கூட நம்ம இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணக்கூடிய மருந்துகள், இம்யூனோ சப்ரஸன்ஸ் கொடுப்பாங்க. இவையெல்லாம் சேர்ந்து நம்ம கொடுக்கும் பொழுது தான் எஸ்எல்இக்கான சிம்டம்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ்எல்இக்கான சிம்டம்ஸ் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர இதற்கு ஒரு நிரந்தர தீர்வோ அல்லது கியூரோ இதுவரைக்கும் கண்டறியப்படலை. ஆங்கில மருந்துகள் போலவே நமக்கு இம்யூனோ சப்ரஸன்ஸ், பெயின் கில்லர்ஸ் மற்றும் இந்த மலேரியாக்கான மருந்துகள் இவை எல்லாமே தமிழ் மருத்துவத்திலையும் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அமுக்ரா சூர்ணம் ஒரு பெஸ்ட் இம்யூனோ சப்ரஸண்டா செயல்படும். இம்யூனோ சப்ரஸன்ட் சொல்றதை விட அது ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டரா செயல்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தா அதை குறைவுபடுத்தும், குறைவா இருந்தா அதை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை சமன்படுத்தக்கூடிய மருந்தா அமுக்ரா சூர்ணம் செயல்படும். தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு அமுக்ரா சூர்ணம் காலை மாலை இருவேளையும் தொடர்ந்து பாலில் எடுத்துட்டு வரும்பொழுது எஸ்எல்இனால தோலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளும், மசில்ஸ்ல உண்டாகக்கூடிய வலியும், மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வலியும் நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிலவேம்பு குடிநீர் காலை மாலைன்னு இருவேளையும் நம்ம 60 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நம்மளால் கம்மி பண்ண முடியும். அதிகப்படியான சோர்வு மற்றும் அழற்சி, காய்ச்சல் ஏதாவது ஏற்பட்டால் அதுவும் நிலவேம்பு கஷாயத்தில் கம்மியாகும். இவைகளை நம்ம துணை மருந்தாக எடுத்துக்கலாம். ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ்க்கு பதில் நம்ம நிலவேம்பு கஷாயத்தை பயன்படுத்தலாம். இது தவிர வெள்ளருக்கம் வேர் எஸ்எல்இக்கான ஒரு சிறந்த மருந்தாக செயல்படும். வெள்ளருக்கம் வேர் சூரணத்தை மட்டும் எடுத்துக்கணும். வேரோட தோலை சீவிட்டு அந்த வேரை கட் பண்ணி பொடியாக்கி அந்த சூர்ணத்தை நம்ம பாலில் கலந்து தினமும் ஒரு 3 அல்லது 4 சிட்டிக்கை அளவு எடுத்துட்டு வரும்பொழுது இது ஒரு இம்யூனோ மாடுலேட்டராக செயல்பட்டு எஸ்எல்இ நோய்க்கான வீரியத்தை கம்மி பண்ணும். இவைகளை நம்ம ஆங்கில மருந்துகளோட துணை மருந்துகளாகவே எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு வரும்பொழுது நம்ம படிப்படியாக ஆங்கில மருந்துகளை குறைச்சிக்கலாம். நமக்கு ஃப்ளாரப்ஸ் வரும்பொழுது, அதாவது நோய் தீவிரமாகும் போது மட்டும் நம்ம ஆங்கில மருந்துகளை எடுத்துட்டு மற்ற நேரங்களில் சித்த மருத்துவத்திலேயே எஸ்எல்இயை மேனேஜ் பண்ணிக்க முடியும். பொதுவாக எஸ்எல்இ இருக்கிற பெண்களுக்கு
இருக்கு, அதிகப்படியான சோர்வு இருக்கும், அவர்களால் வீட்டு வேலைகள் எப்பவும் போல மற்றவர்களைப் போல செய்ய முடியாது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உபாதைகள் இருக்கும், ஒரு நாள் தலைவலி இருக்கும், ஒரு நாள் ஜாயின்ட் பெயின் இருக்கும், ஒரு நாள் காய்ச்சல் இருக்கும், இப்படி மாறி மாறி தினமும் ஏதாவது ஒரு தொந்தரவு அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதற்கு மருந்துகள் மட்டும் வைத்தியமா செஞ்சோம்னா நமக்கு பத்தாது. குடும்பத்தில் இருப்பவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவர்களோட அக்கறையும் கண்டிப்பா எஸ்எல்இ இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாகவே தேவை. இதுதான் முக்கியமான மருந்து அவர்களுக்கு இருக்கும். அதோட கூட ஆரோக்கியமான உணவும், உணவுல அதிக அளவு காய்கறி பழங்கள் மற்றும் சத்தான உணவுகள் எடுத்துக்கிறதும் ஒரு முக்கியமான வைத்தியமா இருக்கும். நேயர்களே, நாம இன்னைக்கு பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய எஸ்எல்இன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசஸ் நோயினா என்ன, அதற்கான மருத்துவம் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க மருந்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.